மாணவர்களே நம்ம ஏல் ஒன்று வரைக்கும் பார்த்துட்டோமா எல்லாரும் சரி ஏல் ஒன்றுல ஃபர்ஸ்ட் பாடம் என்ன பார்த்தோம் நம்ம தமிழின் இனிமை பார்த்தோம் அடுத்து அறிவா பண்பா பார்த்தோம் அடுத்து என்ன பார்த்தோம் மரபு சொற்கள் பார்த்தோம் ஒரு இயல்னா என்னென்ன இருக்கும் ஃபர்ஸ்டே ஒரு செய்யுள் இருக்கும் உரைநடை இருக்கும் அடுத்து துணைப்பாடம் இருக்கும் ஓகேவா நம்ம ஏல் ஒன்று எல்லாமே முடிச்சாச்சு புரிஞ்சுதா எல்லாத்துக்கும் சரி அடுத்து ஏல் நடல் நமக்கு ஆன்லைன் கிளாஸ் அன்னைக்கு பார்த்தோமா இல்லையா மூதுரை பார்த்தோமா சரி மூதுரைக்கு அப்புறம் என்ன பார்த்தோம் கல்வி செல்வமும் பொருள் செல்வமும் நம்ம பார்த்தோம் இப்ப அது வரைக்கும் அடுத்து இயல் ரெண்டுலயும் ஒரு செய்யுள் ஒரு உரைநடை இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்னது துணைப்பாடம் துணைப்பாடம் வந்து ஒரு கதை சரியா அந்த என்ன பாடம் நமக்கு வறுமையிலும் நேர்மை வறுமையிலும் நேர்மை நமக்கு என்னது வறுமையிலும் நேர்மை ஒரு ஒருத்தவங்க வந்து வறுமையில இருக்கிறாங்க அந்த வறுமையில இருக்கும் போது கூட அவங்க என்ன பண்றாங்க உண்மையோட இருக்கிறாங்க பொய் சொல்லாம உண்மையோட இருக்கிறாங்க சரியா நமக்கு திருவள்ளுவர் பாருங்க இந்த திருவள்ளுவர் என்ன நமக்கு ஒரு வாய்மைங்கிற ஒரு அதிகாரத்தை உண்மைங்கிற ஒரு அதிகாரத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறாரு சரியா சரியா அதுல வந்து பாருங்க உண்மை வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல் வாய்மை எனப்படுவது யாதெனின் அப்படின்னா என்ன வாய் உண்மைனா என்ன அடுத்தவங்களுக்கு நம்ம தீமை தராத சொற்களா இருக்கணும் கெடுதல் பண்ணாம இருக்கணும் சரியா மாணவர்களே அதுதான் நம்ம திருவள்ளுவர் மட்டும் இல்ல நமக்கு யாரு இன்னும் பாரதியாரே பாரதிதாசன் இங்க பாருங்க பாரதியார் பாரதிதாசன்லாம் இருக்காங்களா இல்லையா அவங்களாமும் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள்ல நிறைய உண்மைகளை சொல்லி இருக்காங்க நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் இல்லையா திருவள்ளுவர் பாரதியார் பாரதிதாசன் கவிமன் எல்லாரும் பெரிய பெரிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க நிறைய உண்மைகளை நமக்கு உலகுக்கு எடுத்துட்டு இருக்காங்க அதுல பாருங்க உண்மையின் வலிமையினை உலகுக்கு எடுத்து கூடிய பெருமக்கள்லாம் யார் யாரு ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகள் தெரியும் இல்லையா உங்களுக்கு வள்ளலாற்று சொல்லுவாங்களா இல்லையா அவங்க தான் ஒரு முக்காடு போட்டு வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு ஒரு தலையில முக்காடு போட்டுட்டு இருப்பாங்களா இல்லையா அவங்க தான் ராமலிங்க அடிகள் அடுத்து பாருங்க விவேகானந்தர் விவேகானந்தர் உங்களுக்கு தெரியும் இல்லையா விவேகானந்தர் புத்த ஏசு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க உண்மையா இருந்தவங்க உண்மையின் வலிமையினை உலகுக்கு எடுத்து கூறிய பெருமக்கள் சரியா குழந்தைகளை இந்த மாதிரி நம்மளும் வாழ்க்கையில இருக்கணும் பொய்யே நம்ம பேசக்கூடாது திருவள்ளுவர் வந்து வாய்மைங்கிற அதிகாரத்துல நிறைய சொல்லி இருக்காங்க நிறைய திருக்குறள் அவங்க சொல்லி இருக்கிறாங்க வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு எல்லா விளக்குமே விளக்க இல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கே சான்றோர்னா யாரு அறிவில் சிறந்தவங்க எதுல சிறந்தவங்க அறிவில் சிறந்தவங்க அவங்களுக்கு எது விளக்கம் பொய் சொல்லாம உண்மையா இருக்கிறதா அவங்களுக்கு ஒரு பிரகாசம் மாதிரி இருக்கிறதா லைட் நைட்ல விளக்கெல்லாம் எரிய வைக்கிறோன்னா அந்த பிரகாசத்தை விட எது பிரகாசமா இருக்குதா நம்ம உண்மையா பேசுறதுதான் பிரகாசமா இருக்குது அது யாருக்கு அறிவியல் சிறந்தவங்களுக்கு உண்மையா இருக்குது புரிஞ்சுதா குழந்தைகளே இன்னும் நிறைய திருக்குறள் அவரு சொல்லி இருக்கிறாரு இதுல பாருங்க உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் ஒருவன் மனசுக்கு உண்மையா இருக்கணும் பொய் பேசக்கூடாது அந்த மாதிரி இருந்தோம்னா உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் நம்மளை என்ன பண்ணுவாங்களா நல்லவங்க நல்ல குழந்தைங்க நல்ல மாணவர்கள் அவங்க நம்மளை பாராட்டுவாங்க நம்ம மனசுக்கு ஏத்து உண்மையைதான் நம்ம பேசணும் பொய்யே நம்ம சொல்லக்கூடாது இன்னும் சொல்ல போனா தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் நம்ம தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய் தப்பி நம்ம மனசுக்கு ஏத்து பொய் சொன்னோம் இது தப்பு
அப்படின்னு தெரிஞ்சு நம்ம தப்ப சொன்னோம்னா நம்மளுடைய உள் மனதை நம்ம என்ன பண்ணும், ஐயோ நம்ம தப்பா சொல்லிட்டோமே, நம்ம மனசே நமக்கு குத்தும் இல்லையா. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய் தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். சரியா குழந்தைகளே, நிறைய வாய்மைங்கிறதுல நிறைய அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இது ஒண்ணு மட்டுமல்ல, நிறைய திருக்குறளை சொல்லி இருக்கிறாங்க. சரி, இப்ப பாருங்க, நம்ம நாட்டுல உண்மைக்கு இதான் வந்து எடுத்துக்காட்டாக நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ராமலிங்க அடிகள் சொன்னேன், புத்தர் சொன்னேன், இயேசு சொன்னேன், எல்லாரையும் விவேகானந்தர்லாம் சொன்னா இல்லையா. இன்னும் சொல்ல போனா அரிச்சந்திரன் தெரியுமா இல்லையா, அவங்களுடைய மனைவி பேர் யாரு, சந்திரமதி. அவங்க அரிச்சந்திரன் என்ன பண்றாங்க, அவங்கள மனைவிய கொல்லும் போது கூட அவங்க என்ன, ஐயோ நம்ம மனைவியாச்சே நம்ம கொல்ல போறாங்க, நம்ம வந்து பொய் சொல்லிடலாம் அப்படின்னு கூட இல்லாம அவங்க என்ன பண்ணினாங்களாம், மனைவிய கொன்னா கொள்ளிட்டு நம்ம அந்த பொய் சொல்றத உண்மை சொல்றத நம்ம விடக்கூடாதே, உண்மை சொல்றத விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையதான் அவங்க யார் சொல்லிட்டு இருந்தா, அரிச்சந்திரன் சொல்லி. மனைவி போனா போட்டும், நம்ம உண்மையதான் நம்ம சொல்லணும். இந்த அரிச்சந்திரனுடைய நாடகத்தை யார் பார்த்தாங்களாம், காந்தியடிகள் பார்த்துட்டு இருந்தாராம். காந்தியடிகள் பார்த்துட்டு இருந்துட்டு, ஓ ஒரு அரிச்சந்திர இவங்களே இவங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு உண்மையா இருக்கிறாங்க, ஏன் நாம இருக்க கூடாது அப்படின்னு காந்தியடிகள் என்ன பண்ணாராம், அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை சரித்திரத்தை எல்லாம் படிச்சுட்டு அவரு என்ன பண்ணாராம், இனிமேல் நாமளும் பொய் பேச உண்மைதான் பேசணும், பொய் பேசவே கூடாது அப்படின்னு காந்தியடிகள் என்ன பண்ணாராம், அவளுடைய ஒரு கொள்கையா அவரு யார பார்த்து ஏத்திட்டாரு, அரிச்சந்திரனை பார்த்து அவரும் இருந்தாராம். அவரு ஒரு புத்தகம் எழுதினாரு, யார் எழுதுனா, காந்தியடிகள் எழுதினாங்க. அந்த புத்தகத்துக்கே என்ன பெயர் வச்சாரா, சத்திய சோதனைன்னு பெயர் வச்சாரா. என்ன பெயரு, சத்திய சோதனைன்னு பெயர் வச்சாரா. ஒரு காந்தியடிகள் இவ்வளோ பெரியவங்களே இப்படி இருக்கும் பொழுது சின்ன குழந்தைகளாகிய நாம எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணுமா இல்லையா, இருக்கணுமா உண்மையா. சரி, அதே மாதிரிதான் இப்ப நம்ம பாடப்பகுதியிலையும் வறுமையிலும் நேர்மைன்னு சொல்லிட்டு ஒரு கதை. சரியா, இப்ப நான் கதையை உங்களுக்கு சொல்றேன். என்ன கதை, ஒரு ஊர்ல மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருக்குது. அந்த மழை பெய்யாத காரணத்துல மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, வறுமையில வாடி போறாங்க. அந்த சமயத்துல அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கிராமத்துல போய் ஒரு பணக்காரர் இருக்கிறாரு. அந்த பணக்காரர்கிட்ட போய் அவங்க என்ன பண்றாங்க, மழை பெய்யவே இல்லை, எங்க குழந்தைகளாம் ரொம்ப பசியில வாடுது, எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் போய் கேட்குறாங்க. உடனே அந்த பணக்காரர் சொல்றாரு, வேலைக்காரர் அழைச்சு, இந்த கிராமத்துல எந்த மக்களோ எந்த குழந்தைகளோ பசியால வாடக்கூடாது, நீ என்ன பண்ற, கொல்கட்டையெல்லாம் நிறைய எடுத்து வச்சு இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் மக்கள் குழந்தைகள்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எண்ணிக்கிட்டு வா, நான் கொல்கட்டை எடுத்து சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாங்க, வேலைக்காரர்கிட்ட சொல்றாங்க. யாரு, பணக்காரரு சொல்றாரு. உடனே பணக்காரன் என்ன, வேலைக்காரன் என்ன பண்றான், கொல்கட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சோடனே எல்லா சிறுவர் சிறுமியெல்லாம் என்ன பண்றாங்க, ஓடி வந்து கொல்கட்டையெல்லாம் எடுக்கிறாங்க. அப்ப வந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டு, இந்த பாருங்க எல்லாரும் எடுத்துட்டு போறாங்களா இல்லையா, கொல்கட்டையெல்லாம் எடுத்துட்டு போகும் பொழுது இந்த பாருங்க பஞ்சாயத்து இருக்குதா இல்லையா, பஞ்சாயத்துல போய் எல்லாரும் சொல்றாங்க பாருங்களே. சரி, அப்ப எடுத்துட்டு போறாங்க, ஒரே ஒரு கொல்கட்டை மட்டும் மீதி இருக்குது. ஒரே ஒரு சிறுமி மட்டும் மெதுவா வந்து அந்த கொல்கட்டைய எடுக்கிறா. எடுத்தோன்னே இத்தனை வேலையையும் அவர் என்ன பண்றாங்க, யார் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, பணக்காரரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சரி, வீட்டுக்கு அந்த கொல்கட்டைய வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றாரு. வர்றாவ படுத்து, அம்மா பாருங்க கொல்கட்டை எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட காமிக்கிறா. சரிமே நம்ம பசிய ஆறிருன்னு சொல்லிட்டு அம்மாக்கு பொண்ணும் சாப்பிட்றாங்க. சாப்பிட எப்படி பிக்கும் பொழுது இந்த கொல்கட்டைக்குள்ள என்ன இருக்குது, தங்க காசு ஒண்ணு இருக்குது. என்ன இருக்குது, தங்க காசு ஒண்ணு இருக்குது. தங்க காசை வந்து அம்மா பார்த்துட்டு, இந்த தங்க காசை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது, உனக்கு யார் இந்த கொல்கட்டைய கொடுத்தாங்களோ அவங்க கிட்டயே போய் நீ திரும்ப கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாய் சொல்றாங்க.
இருந்தாலும் அந்த சிறுமி என்ன பண்றா, சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி இல்ல சாப்பிடல. அவ என்ன பண்றா, அப்படியே போய் அந்த யார் கொல்கட்டை கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட போய் கொடுத்துறா. அந்த அப்ப அந்த பணக்காரர் சொல்றாரே, உன் பெயர் என்னம்மா? இளவேணி. பரவாயில்ல, நீ இவ்வளோ ஒரு நல்ல காரியம் நீ செய்திருக்கிறியே, இந்த கொல்கட்டை வந்து உனக்கு, இதை உன்னுடைய நற்பண்புக்கும் நல்ல குணத்துக்கும் இந்த என்கிட்ட வந்து நீ திரும்ப கொடுக்குற பாரியா, அந்த ஒரு நல்ல குணம், நல்ல குணம், ஒழுக்கம், பண்பு, நேர்மை இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த காசை வந்து நீ பரிசாக எடுத்துக்கொள் அப்படின்னு யாரு யார்கிட்ட சொல்றாங்க? பணக்காரர் வந்து அந்த மகள் அந்த சிறுமி கிட்ட சொல்றாங்க. உடனே அவ சிறுமி என்ன பண்றா, ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட என்ன பண்றா, அம்மா இந்த தங்க காசு நம்மளே வச்சுக்க சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு என்ன பண்றா அவன் அம்மா கிட்ட சொன்னேன். அம்மாவும் பொண்ணும் சந்தோஷமா இருக்கிறாங்க. கதை புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? சரி, இந்த கதையில இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிற, நீதி எப்பொழுதுமே ஜெயிக்கும், நேர்மையை தரும், நேர்மை நன்மையை தரும். நல்லவன் நம்ம பெயர் எடுக்கிறது ரொம்ப நாள் ஆகும், ஆனா தீயவன் கெட்டவன் பெயர் எடுக்கிறது டக்குன்னு நம்ம எடுத்துடலாம் இல்லையா? அதான் இன்னைக்கு நம்ம தப்பு செஞ்சமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, வர்த்த அந்த தப்புல இருந்து நம்ம நிறைய நல்லதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதனால மேற்கொண்டு நம்ம முன்னேறி வரணும். சரியா, கதை புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? சரி, இதுதான் அந்த வறுமையில அந்த அம்மாவுடைய குடும்பம் வந்து வறுமையில பசியால வாடி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல கூட அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுது, யோ தங்க காசை வச்சுக்கிட்டோம்னா நம்ம நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய பொருளெல்லாம் வாங்கலாம், எல்லாத்தையும் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு வச்சுக்காம அந்த குழந்தை என்ன பண்ண, அந்த அம்மா என்ன பண்றாங்க, யார்கிட்ட வாங்கினியோ போய் கொண்டு கொடுத்துட்டு வான்னு சொல்லி சொல்றாங்களா இல்லையா? அதுதான் நேர்மை. புரிஞ்சுதா நேர்மைனா என்ன, நம்மள்கிட்ட என்ன இருக்கணும், நேர்மை, நல்ல பண்பு, நல்ல ஒழுக்கம் இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தனா உலகத்தில் உள்ள எல்லா மக்களாலும் நம்ம என்ன பண்ணுவோம், போற்றப்படுவோம். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தால் உள்ளத்தில் எல்லாம் சொல்லிட்டு திருவள்ளுவர் நமக்கு அன்னைக்கே சொல்லியிருக்கிறாரா இல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்ப நான் இன்னொரு கதை உங்களுக்கு சொல்றேன். நேர்மை தந்த பரிசுன்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒண்ணு இருக்குது, அது நீங்க ஏற்கனவே எங்கேயா படிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம் இல்லையா? என்ன, ஒரு இளவரசன் இருக்கிறாரு, நேர்மையான பெண்ணை நான் வந்து திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு நான் எப்படி நேர்மையான பெண்ணை நான் தேர்வு செய்யறதுன்னு அமைச்சர்கள்ட்ட போய் கேட்கிறாரு. அமைச்சர்கள் அதுக்கு சொல்றாரு, ஒண்ணுமே பண்ண வேண்டாம், இந்த நான் இந்த கிராமத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு விதையா கொடுங்க, அந்த விதையை யார் சீக்கிரம் அரசவைக்கு வந்து நல்லா முளைக்க வைத்து கொண்டு வர்றாங்களோ அவங்களும் நீங்க வந்து திருமணம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே என்ன பண்றாரு அந்த இளவரசன், என்ன பண்றாரு அந்த கிராமத்துல உள்ள பெண்களை எல்லாம் அழைச்சு என்ன பண்றாரு, ஆளுக்கு ஒரு விதையா கொடுக்கறாரு. கொடுத்தோன்னா எல்லா பெண்களும் என்ன பண்றாங்க, விதைய வாங்கிட்டு போறாங்க. அப்ப அந்த அரசவை பணிப்பெண்ணும் என்ன பண்றாவ, பணிப்பெண்ணோட மகளும் அந்த விதைய வாங்கிட்டு போய் முளைக்க வைக்கிறா. எல்லா பெண்களும் என்ன பண்றாங்க, இப்ப வந்து விவசாயிகிட்ட கேக்குறாங்க, உழவர்கள்ட்ட எல்லார்கிட்டையும் போய் கேக்குறாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த விதைய போட்டு நீங்க வேற விதைய வாங்கி போட்டு எல்லாம் வந்து முளைக்க வைங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த பணிப்பெண்ணோட மகள் மட்டும் என்ன பண்றா, அவளு வீட்டுல எல்லாம் போட்டு போட்டு தண்ணி ஊத்துறா, மண்ணை போ என்னென்னமோ முளைக்க வைக்கிறதுக்காக வேலையெல்லாம் பண்றா, ஒண்ணுமே அது முளைக்கவே இல்லை. அப்ப அரசவைக்கு வரும் பொழுது எல்லாரும் எல்லா பெண்களும் செடியோட வர்றாங்க, ஆனா பணிப்பெண்ண மகள் மட்டும் என்ன பண்றா, வெறும் சட்டியோட வர்றா. வரிச்சட்டியோட வரும் பொழுது அப்ப சொல்றாரு இளவரசரே, நான் கொடுத்த விதைகள் வந்து முளைக்காத விதைகள், எல்லா பெண்களும் எல்லா செடியோட வந்திருக்கிறீங்க, ஆனா இந்த பொண்ணு மட்டும் வெறும் தொட்டியோட வந்திருக்குது. அதுதான் உண்மையான பண்பு, உண்மையான நேர்மையா இருக்கிறாங்க. நான் கொடுத்தது என்னது, முளைக்காத விதையை தான் நான் கொடுத்தேன், அதை நீங்க பார்த்துருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை தான் நான் திருமணம் செஞ்சுக்குவேன்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க, இளவரசன் சொல்றாரு. இதான் நேர்மை. என்னைக்கே நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும், நேர்மையா இருக்கணும். சரியா குழந்தைகளே? சரி, நான் இப்ப பாடத்துக்கு வரேன், நம்ம ரீட் பண்ணலாமா, ஒரு முறை ரீட் பண்ணலாமா? சரி.
இன்னொரு கதை புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? சரி, இப்ப நம்ம புக்கை எடுத்துக்கலாமா? சரி. வறுமையிலும் நேர்மை. ஒரு ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழை பெய்யாததால் அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது. மக்கள் பசியால் வாடினர். நல்ல உள்ளம் படைத்த பணக்காரர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் சென்று தங்களின் குழந்தைகளுக்கு உதவி செய்யுமாறு வேண்டினர். இலகிய உள்ளம் கொண்ட அவர் இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம், ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்குமாறு செய்கிறேன், என் வீட்டிற்கு வந்து கொழுக்கட்டையை எடுத்து சொல்ல சொல்லுங்கள் என்றார். மாளிகைக்கு திரும்பிய அவர் தம் வேலைக்காரர்களை அழைத்தார். இந்த ஊரில் உள்ள குழந்தைகள் இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து கொள்ளுங்கள், ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்க வேண்டும். நாளையிலிருந்து கொழுக்கட்டைகளை கூடையில் சரியான எண்ணிக்கையில் வைத்து கொண்டு வீட்டிற்கு வெளியே இருக்க வேண்டும் என்றார். கை வச்சுட்டே வாங்க, அப்பதான் படிக்கிறது என்னன்னு தெரியும். அது போலவே வேலைக்காரர்கள் செய்தனர். அங்கே காத்திருந்த சிறுவர் சிறுமியர் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். வேலைக்காரர்கள் கூடையினை அவர்கள் முன் வைத்தனர். கொழுக்கட்டையை எடுப்பதில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர். ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தால் எல்லாரும் எடுத்து சென்றது போக மீதி இருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள். எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார் பணக்காரர். ஐந்தாம் நாளும் அப்படியே நடந்தது. எஞ்சியிருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட அந்த சிறுமி தன் வீட்டிற்கு வந்தாள். அந்த கொழுக்கட்டையை சாப்பிடுவதற்காக இரண்டாக பிட்டால் அப்போது அதன் உள்ளிருந்து ஒரு தங்க காசு கீழே வந்தது, கீழே விழுந்தது. அந்த தங்க காசை தன் தாயிடம் காட்டி, அம்மா இது கொழுக்கட்டைக்குள் இருந்தது, இது என்ன என்று பாருங்கள் என்றால் அந்த சிறுமி. அதற்கு அவர், இந்த காசு என்று இளவேனிடம் கூறிவிட்டு இது எப்படி கொழுக்கட்டைக்குள் வந்திருக்கும் என்று யோசித்தவாறே இந்த கொழுக்கட்டையை யார் கொடுத்தார்களோ அவர்களிடமே சென்று கொடுத்துவிடு என்றார். அந்த தங்க காசை எடுத்துக்கொண்டு பணக்காரரின் வீட்டிற்கு வந்தால் சிறுமி. ஐயா, நான் எடுத்து சென்ற கொழுக்கட்டைக்குள் இந்த தங்க காசு இருந்தது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். மகளே, உன் பெயர் என்ன என கேட்டார். யார் கேட்டாங்க? பணக்காரர் வந்து அந்த பொண்ணு கிட்ட சிறுமி கிட்ட கேட்டாரு. தன் பெயர் இளவேனில் என கூறினால் அந்த சிறுமி. மகளே, உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க காசு, மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல் என்றார் பணக்காரர். நன்றி ஐயா என கூறிவிட்டு துள்ளி குதித்தபடி ஓடி வந்த அவள் நடந்ததை தன் தாயிடம் சொன்னாள். அதனை கேட்டு அந்த தாயும் மகிழ்ச்சி அடைந்தாள். கொழுக்கட்டைக்குல போய் என்ன வைப்பாங்க? பூர்ணந்தேனே வைப்பாங்க. ஆனா இந்த பணக்காரர் என்ன பண்றாரு? நேர்மைய உண்மைய கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு? கொழுக்கட்டைக்குள்ள ஒரு தங்க காசை வச்சு யார் இந்த காசை வந்து உண்மையா நேர்மையா இருந்து திரும்ப நம்ம கிட்ட கொடுக்கறாங்க, உண்மையான பெண் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பணக்காரர் வந்து இந்த வேலைய செய்தாரு. ஓகேவா குழந்தைகளே, புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? சரி, இப்ப நான் பாருங்க உங்களுக்கு வந்து இந்த பாருங்க, இந்த நாளை நாளைங்கிறது என்ன பண்ணணும், இந்த லை தான் போடணும். சில பேர் என்ன பண்ணிருங்க, இந்த லையெல்லாம் இந்த லை வந்து சிறப்பு, இந்த லா வந்து என்னவா சொல்றனா இந்த லைக்கு வந்து பொது லகரம்னு சொல்லணும். எந்த லை சொன்னா பொது லகரம்னு சொல்லணும். இத வந்து சாதாரணமா லகரம்னு சொல்லணும். இந்த லைய வந்து சிறப்பு லகரம்னு சொல்லணும். இத வந்து நம்ம மனசுல அப்படியே வச்சுக்கணும், மறக்கவே கூடாது. இந்த லைய நம்ம என்ன சொல்லணும், பொது லகரம். இந்த லகரம் லகரம்னு சொல்லணும். இத வந்து சிறப்பு லகரம்னு சொல்லணும். அதே மாதிரியே பாருங்களேன், வேலை உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடி இந்த வேலைனா பணி, பணின்னு சொல்றது. இந்த வேலைனா என்னது,
நேரம் சொல்லி சொல்றது. இந்த லைனா என்ன? நேரம் சொல்லி சொல்லுவாங்க. புரியுதா குழந்தைகளே? இந்த லெசன் எல்லாத்துக்கும் புரியுதா? சரி ஓகே, அடுத்த நம்ம அடுத்த இது பார்க்கலாம். ஓகேவா குழந்தைகளே? எல்லாரும் வீட்ல எல்லாரும் படிச்சு பார்த்துட்டு வாங்க. ஓகே, நன்றி. குழந்தைகளே பாருங்க, இப்ப நம்ம வாய்மையின் அதிகாரத்திலே திருவள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாரு. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உழன்னு சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரியே நம்ம தமிழ் இலக்கியத்திலையும் பாரதியாரும் பாரதிதாசனும் ரொம்ப அழகா உண்மையெல்லாம் சொல்லி எடுத்து காட்டி இருக்கிறாங்க. இப்ப பாருங்க கீழே எல்லாம் பாருங்க. ஒரு நம்ம இந்த பாடத்திலே பஞ்சாயத்துல போய் ஊர் மக்கள்லாம் சொல்றாங்களா இல்ல, எங்க கிராமத்துல வந்து மழையே இல்ல, மழையே இல்ல, நாங்களா வறுமையில வாடுறோம்னு சொல்றாங்களா இல்லையா? கீழ் பிக்சர் பாருங்க, வறுமையில பஞ்சாயத்துல போய் சொல்றாங்களா இல்லையா மக்கள்? அடுத்த பிக்சர்ல பாருங்க, ஒரு ஸ்கூல் பையன் பாருங்க எவ்வளவு அழகா எல்லாரும் கையேந்தி என்னமோ கேக்குறாங்க, ஒரு காசு போடுங்க. போடல நம்ம கிட்ட கேட்பாங்களா இல்லையா? அதே மாதிரியே பாருங்க, ஒரு பையன் கிட்ட போய் ஒரு எல்லாரும் நாலஞ்சு பேர் என்ன பண்ண, பிச்சைக்காரங்க வந்து காசு கேக்குறாங்க. அந்த பையன் என்ன பண்றான்? போடுறான் பார்த்தீங்களா? அதே மாதிரியே நம்மளும் என்ன பண்ணணும்? வழியில யாராவது ஏதாவது கேட்டா நம்மளும் உதவி பண்ணணும். சரியா குழந்தைகளே? உதவி செய்யற மனப்பான்மை வேணும், உண்மையோட இருக்கணும், நல்ல ஒழுக்கம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பின்பற்றோம்னா நாமளும் நல்ல மனிதர்களாக வாழலாம். சரியா குழந்தைகளே? ஓகே.